சாலை பாதுகாப்பு வார விழாவை முன்னிட்டு சென்னையில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை போக்குவரத்துத்துறை அமைச்சர் எம்ஆர் விஜயபாஸ்கர் கொடியசைத்து துவக்கி வைத்தார். போக்குவரத்துத்துறை சார்பில் 30வது சாலை பாதுகாப்பு வார நிகழ்ச்சி இன்று முதல் 10ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதன் ஒரு பகுதியாக சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு என்ற தலைப்பில் சென்னை சேப்பாக்கம் முதல் தீவுத்திடல் வரை விழிப்புணர்வு பேரணியை போக்குவரத்துத்துறை அமைச்சர் எம்ஆர் விஜயபாஸ்கர் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த பேரணியில் இருசக்கர வாகன ஓட்டுநர்களுக்கு தலைக்கவசம் அணிவது, கார் ஓட்டுநர்களுக்கு சீட் பெல்ட் அணிவதன் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. போக்குவரத்து துறையின் சார்பாக மற்றும் போக்குவரத்து காவல்துறையின் சார்பாகவும் 30வது சாலை பாதுகாப்பு வாரம் பிப்ரவரி 4 முதல் 10 வரை தமிழகம் முழுவதும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்த சாலை பாதுகாப்பில் சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு என்ற முழக்கத்துடன் சாலை விதிகளை கடைபிடிப்பது சம்பந்தமாக விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் 2 சக்கர வாகனத்தில் செல்பவர்கள் ஹெல்மெட் அணி தலைக்கவசம் அணிய வேண்டும். தலைக்கவசம் அணிந்தால் மட்டும் போதாது, அந்த லாக் அதாவது அந்த பெல்ட்டையும் போட வேண்டும். ஏனென்று சொன்னால் அவர்கள் விபத்தில் சிக்கி அவர்கள் கீழே சாயும் பொழுது அவர்களுக்கு முன்னால் தலைக்கவசம் விழுந்து விடுகிறது. அதனால் அதையும் முழுமையாக தலைக்கவசம் அணிய வேண்டும். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.